மிக பிரம்மாண்டமான ஆதியோகி டெம்பிளை தான் பெங்களூரில் இருக்கிற சிக்கபல்லாபூர் என்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஏதாவது பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் ஆதியோகி சிவன் டெம்பிளோட கேட்டு என்ட்ரன்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு டெக்கரேஷன் இருக்குது? பார்த்தீங்களா ஒரு பிரம்மாண்டமான மலைகள். மலைக்கு நடுவில் இருக்கிற ஆதியோகி ஈசா கோயிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எந்த வழியாக வருதுன்னா, பெங்களூரில் இருந்து சிக்கபல்லாபூர் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு 20 ரூபா டிக்கெட்டு. அது வழியாக வந்தாங்கன்னா நமக்கு சிவன் ஆதியோகி சிவன் டெம்பிளுக்கே கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கேட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அந்த ஆதியோகி சிவன் டெம்பிள் இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்களா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குல்ல இந்த மொபைல். என்னோடய நியூ மொபைல் 1+70, பட் எனக்கு பிடிச்ச மொபைல். என் ஃப்ரெண்டு சொன்னான்னு இந்த மொபைல் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட வீடியோ குவாலிட்டி எல்லாமே. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த ஆதியோகி சிவன் டெம்பிளை தான் நம்ம பார்க்க போகிறோம். மிக பிரம்மாண்டமான ஒரு சிவன் டெம்பிள். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற சிவன் டெம்பிள் மாதிரி அச்சசல் அதே மாதிரி தான். அதோட கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக, அதோட இது கொஞ்சம் மிக பெருசாக மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். நம்ம பார்க்குறேங்க இல்லை ரோட்லேருந்து போகும்போது எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆதியோகி டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. ஜூம் பண்ணி காட்டுறோம் பார்த்தீங்களா. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் அந்த பார்க்கிங் ஏரியா நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே டூலரு பைக் எல்லாத்துக்கும் அமௌண்ட் இருக்குது, பார்க்கிங் அமௌண்ட்டு அதெல்லாம் கொடுக்கலாம். நம்ம பஸ்ஸில் வந்தால் நேராக போயிட்டு டெம்பிளை பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு வரலாம். இங்கே எல்லாமே ஃப்ரீ என்ட்ரி தான். இங்கே எதுக்கும் என்ட்ரன்ஸுக்கு அமௌண்ட் எதுவும் இல்லை. இங்கே எல்லாமே ஃபுட்டு எல்லாமே இருக்குது, பட் இங்கே எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம இந்த ஈசா சென்டர் வந்து சுற்றியும் மலை இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு ஈசா சென்டர் வச்சுருக்காங்க அவுட்டரில். நல்லா பிரம்மாண்டமான இது வந்து எப்போ கட்டியிருக்காங்க, எப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி 15, 2023 தான். இப்போ தான் 1 இயர் தான் ஆக போகுது இதோட ஈசா சென்டர் வந்து ஓப்பன் பண்ணி. மிகப்பெரிய ஒரு ஈசா சென்டர். இதோ ஸ்ட்ரக்சர்லாம் இதை பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ போயிட்டுருக்கு இந்த சிவன் டெம்பிளில் பார்த்தீங்களா. இந்த க்ரெயின் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம், அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாமே பார்க்கலாம். இதுக்கு எல்லாமே ஃப்ரீ என்ட்ரி தான் சரிங்களா. இது வந்து எப்போ மார்னிங் 7:00 நைட்டு 8:00 வரைக்குமா. இதோட சிறப்பு தரிசனம் எப்போனா நைட்டு வந்து 7 மணிக்கு அந்த லைட் ஷோலாம் சொல்லுவாங்கள்ல, 15 மினிட்ஸ் லைட் ஷோ வந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கண்ணா சிறப்பு தரிசனம். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நம்மளோட இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து நியூ ஜாயினாக நம்ம கூட ஜாயின் பண்ணார். அவர் பேர் டேனி. அவர் வந்து கன்னியாகுமரிக்கார். இங்கே வந்து எனக்கு ஒரு நியூ ஃப்ரெண்டு வந்து கிடைச்சார், அவர் தான் டேனி. அவர் கூட தான் இந்த டெம்பிளை வந்து நான் விசிட் பண்ணி ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ வந்து நம்ம பார்க்குறோங்கள இது ஒரு என்ட்ரன்ஸு. இந்த வழியை தான் நம்ம என்ட்ரன்ஸ் போகணும். செப்பல்லாம் சைடில் விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாக பாம்பு ஒன்று இருக்குது பெருசாக, அந்த நாகப்பாம்புன்றாங்கள்ல. இங்கே அந்த சிவன் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நாகப்பிரதிஷ்டா அப்படின்ட்டு ஒரு டெம்பிள் இருக்குது. பாம்பு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு டெம்பிள், கல்லுலேயே வந்து செதுக்கியிருப்பாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் என்ட்ரன்ஸ், மிகப்பெரிய ஒரு என்ட்ரன்ஸ். இது ஃபுல்லாக இது உள்ளே வந்து எவ்வளோ பேர் நிற்கலாம்னா ஸ்டாண்டிங்கில் ஒரு 6000-7000 பேர் வரைக்கும் ஸ்டாண்டிங்கில் அவ்வளோ மக்கள் நிற்கிற மாதிரி. இதுதான் அந்த நாகப்பிரதிஷ்டா. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வணங்கிட்டு, இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தேன் எப்படி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கேருந்தே நம்ம ஒரு காணிக்கை உண்டிகளாக இருக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். இந்த நாகப்பிரதிஷ்டா வந்து நம்ம சுற்றி பார்க்குறோம். ஒரு ஆச்சரியமாக ஒரு கல்லுலேயே அப்படி செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. நடுவாக்கு ஒரு கல் சுற்றி நம்ம பார்க்குறோம். சுற்றி பிரம்மாண்டமாக இருக்குது இந்த அந்த டெம்பிள். இங்கே தூண்கள்லாம் பார்த்தீங்களா இவ்வளோ பிரம்மாண்டம். வாவ், இப்போ தான் நம்ம ஆல்ரெடி நான் கோயம்புத்தூருக்கு நிறையும் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஆதியோகி சிவன் டெம்பிளை தான் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன். இவ்வளோ பிரம்மாண்டமான இதாக இருக்குது. இதோட ஹைட் எவ்வளோ தெரியுமா? 112 அடி. மிக அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறதும் இதுவும் சேம் அடி, ஒரே ஹைட்டில் தான். ஆனால் அதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வந்து 500 டன் வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டீலு. ஆனால் இங்கே வந்து 600 டன் மைல்டு ஸ்டீல் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வெயிட் இது மெட்டீரியல் இருக்குது. இதோட லென்த்து எவ்வளோன்னா இப்படிந்து இந்த இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் 150 ஃபீட்டு. அதோட இது வந்து கோயம்புத்தூரோட இது பெங்களூர் இருக்கிறது லென்த் வந்து அதிகம். வித்தும் அதே மாதிரி தான், அதை விட இது வந்து வித்து பெரிசு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதால நம்ம மேலே எங்கேயும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். யாரும் அலோடு இல்லை மேலே, நம்ம கீழே இருந்தே தான் பார்க்கணும். அந்த கீழே இருக்கிறதுக்கு மேலே ஒரு ரூம் மாதிரி இருக்குல்ல, அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு உள்ள தான் இந்த சிவனுக்கு பூஜை பண்ணுறது எல்லாமே மேலே இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாக.
இங்கே வந்து நம்ம ஒரு மார்னிங்கே வந்துட்டோம், ஒரு 10-11 மணிக்கு பெங்களூரில் இருந்து சுற்றி பார்க்குறோம். வந்துட்டுருக்காங்க எல்லோரும், ஃபோட்டோ ரீல்ஸு எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபோட்டோ எல்லாருமே எடுத்துகிட்ருக்காங்க. எல்லோரும் ஃபோட்டோக்கோசரம் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க போல், அது மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த நிலா, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நந்தி சிலை. இந்த நந்தி சிலையை நம்ம வணங்கிட்டு இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இதெல்லாம் நிறையா அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் பார்க்குறது மிகப்பெரிய ஒரு நந்தியும், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சிவன் ஆதியோகி. இது வந்து ஈஷா ஃபவுண்டேஷன் தான் இது வந்து பார்த்துக்கிறாங்க. சந்திரகுரு சத்தகுருன்னு சொல்லுவாங்கள்ல அவர் தான் ஆதியோகி. பெங்களூர் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஈஷா சென்ட்ரு, ஈஷா கோவில் நம்ம இந்தியாவில் வந்து ரெண்டு இருக்குது, அது ஒன்று கோயம்புத்தூரில் ஒன்று, செகண்ட் இது தான். இப்போ நம்ம பார்க்குறங்கல்ல யோகேஸ்வரா லிங்க தரிசனம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உள்ள ஆனால் ஃபோன் அலோடு இல்லை, ஃபோட்டோ வீடியோஸ் எதுக்கும் எடுக்க அலோடு இல்லை. பட் என்கிட்ட ஒரு குட்டி ஒரு பர்சன் இருக்கான், அதில் ட்ரை பண்ணலாமா பண்ணுவோம், அதனால் ஒரு தைரியத்திலே இருக்கும் உள்ளே போயிட்டு. எனக்கு பிடிச்ச ஒருத்தன் குட்டி இருக்கான், அவனால் தான் வீடியோ எடுக்க முடியும். மோஸ்ட்லி இது மாதிரி ஒரு யாருக்கும் தெரியாமல் ஒரு வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்களா, அவன் பண்ண வேலை தான் இது. என்னோடய கோப்ரோ ஹீரோ 10 பார்த்தீங்களா, அந்த லிங்கத்தை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ளே போய் பார்க்கும்போது அந்த லிங்கம் அதில் 5-4 பக்கம் அப்படி கீழே இருந்து 4 பக்கம் 4 அப்படியே பாம்பு வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி அதுக்குள்ள ஒரு லிங்கம். இதை நம்ம தரிசனம் பண்ணாலே மேலே கீழே யோகி அந்த டெம்பிள் இருக்குல்ல, சிவன் டெம்பிள், அதை வந்து நம்ம தரிசனம் பண்ண மாதிரி, அதை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வரோம். இங்கே வெளிநாட்டுக்கார் அது மாதிரிலாம் இருக்காங்க, எல்லோரும் எல்லா ஸ்டேட்லேருந்து இந்த இடத்துக்கு வராங்க. நம்ம எப்படி கோயம்புத்தூரில் இருக்கோ அதே மாதிரி தான், இங்கே 2 மிகப்பெரிய தூண் இருக்குது, அதில் யாரோ வந்து உருவம் மாதிரி அதுக்கு மேலே வச்சுட்டு அது யாருன்னு தெரியல. பட் அதெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்துட்டோமா, உள்ளுக்கிற லிங்கத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். நீங்கள் தரிசனம் பண்ணலாம், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே நீங்கள் தரிசனம் பண்ண மாதிரி தான். இங்கே பார்த்தீங்களா உள்ளே வந்து சைலண்டாக இருப்பாங்க இந்த ஈஷா ஃபவுண்டேஷன். இதுக்குள்ளே பார்த்தீங்களா இங்கே வந்து ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, மேலே வந்து ஏதோ இந்த ஸ்டீல் ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, டெக்கரேஷன் பண்ணுறாங்க, அதனால் மேலே போகிறதுக்கு அலோடு இல்லை. மேலே போகிறதுக்கு அலோடு இருக்கிறதுன்னு தான் நம்ம நினச்சிட்டு வந்தோம், பட் அலோடு இல்லை, நெக்ஸ்ட் டைம் வரலாம் ஒரு நாள். இங்கே பார்த்தா இந்த வெயில் தான், சன்லைட்டில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஈவினிங் டைமில் தான் அதிக பேர் வருவாங்களாம். இந்த நைட்டில் வந்து லைட் ஷோ நடத்துவாங்கல்ல 7 மணிக்கு சிறப்பு தரிசனம், அந்த லைட் ஷோக்கு தான் நிறையா பேர் இருப்பாங்களாம். ஃபுல்லாக 1000-2000 பேர் வந்து இந்த லைட் ஷோக்கோசரம் வெயிட் பண்ணுவாங்களாம். இங்கே ரெண்டா பக்கம் மிகப்பெரிய ஒரு தூண் இருக்குதுன்னு சொல்கிறாங்கள்ல, இந்த பக்கமும் அதுக்கு ஆப்போசிட்டில் அதான் அந்த லைட்டு, லேசர் லைட்டு அங்கே இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்குல்ல, அதனால் அந்த லேசர் லைட்டில் தான் இந்த ஆதியோகி சிவனை வந்து லைட் ஷோ பண்ணுவாங்களாம் நைட்டில் 7:00. 15 மினிட்ஸ் அவ்வளோ சொல்லியிருக்காங்க, பட் அது நம்மளுக்கு இன்னும் நேரில் பார்த்ததில்லை, பார்க்கலாம் ஒரு நாள். ஃபுல்லாக தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு இவர் தான் அவர், அந்த டேனி, அவர் வந்து ஒரு விசிட்டராக வந்தார், அவருக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும்ன்ட்டு ஃபுல்லாக இங்கே கேதர் பண்ணுறாரு. அவர் எனக்கு சொன்னார் இது வந்து இவ்வளோ மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டீலால் பண்ணது, அப்போ தான் எனக்கு தெரியும் இதை ஸ்டீலால் பண்ணதுன்ட்டு, அது வரைக்கும் ஸ்டீலால் பண்ணதுனே தெரியாது. இதை பார்த்துருமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆதியோகி சிவன் டெம்பிள், ஈஷா டெம்பிள், ஈஷா ஃபவுண்டேஷன் எல்லோரும் சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு அச்சசல் கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரியே பெங்களூர்லேயும் இருக்குது, நம்ம நல்லா சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அவர் கூட நம்ம ஒரு ஹோட்டல் போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம். இங்கே இருக்குது, இது ஃபஸ்ட்டு நம்ம செப்பல்லாம் வாங்கணும், செப்பல் வாங்கணும்ல, அதுக்கு முன்னாடி திருப்பி நம்ம இங்கே விட்டு வெளியே போகிறதுக்கே மனசே இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, நம்ம சோலோவாக வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, திருப்பி நம்ம சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே தான் இருக்கோம். நல்லாயிருக்கு இங்கே ஒரு அந்த வேல் இருக்குது பார்த்தீங்களா, வேல் நந்தி சிலை, அது பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதியோகி சிவன் டெம்பிள் தான், அது மண்டபம் பார்த்தீங்களா. இது நம்ம எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், சுற்றி சுற்றி பார்த்துட்டோமா. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈஷா சென்டர்னு சொல்லுவாங்க. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறது வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் படிச்சிருக்கு, ஆனால் இதுக்கு வேர்ல்டு ரெக்கார்டு இல்லை, இப்போ தான் அதே மாதிரி தானே இது கட்டியிருக்காங்க, ஃபஸ்ட்டு கட்டுறது தான் வேர்ல்டு ரெக்கார்டு தருவாங்க. இதுக்கு இன்னும் இது வரைக்கும் எந்த அவார்டும் தரலை, பட் ஃபியூச்சரில் தரங்களா என்னென்னு தெரியல. நம்ம இங்கே வந்து எல்லா பிளேஸும் சுற்றி பார்த்துட்டோமா, இங்கே பார்த்தீங்க லைனில் எவ்வளோ லைனில் இந்த மொட்டை வெயிலில் லைனில் வந்துகிட்டே இருக்காங்க இந்த சிவன் சாமியை பார்க்க. இந்த ஃபெஸ்டிவல் டைமில் சிவராத்திரி டைமில் தான் அதிக மக்கள்லாம் வருவாங்களாம், இங்கே அப்போயே 6000-7000 பேர் நிற்கிறது இடம் இருக்காதான். அது மாதிரி இதை வந்து யார் ஓப்பன் பண்ணாங்கன்னா பசவராஜ் பொம்மையா, அவர் தான் வந்து
இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. கோயம்புத்தூரில் இருக்கிறது வந்து நம் நரேந்திர மோடி அவர் ஓப்பன் பண்ணாராம். இந்த பசவராஜ் பொம்மையாக தான் இந்த ஈசா டெம்பிளை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. இங்கே பார்த்துட்டு நம்ம செப்பல், நம்ம அந்த என்ட்ரன்ஸில் செப்பல் தரும்போது இங்கே டோக்கன் தருவாங்க. இதில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் அதர் கண்ட்ரி மாதிரி தான் இருப்பாங்க, பட் இங்கே எல்லோரும் பார்க்கலாம் அதர் கண்ட்ரீஸ் அதர் ஸ்டேட்டு எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருப்பாங்க இந்த பெங்களூரில் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்களா வியூஸ் எப்படி இருக்குது. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டா வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்களா தேங்காய் மரம்லாம் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டு டிசிப்ளினாக நீட்டாக க்ளீனிங்காக எல்லாமே நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு பிளேஸ், எம்டி பிளேஸ். இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்து இங்கே நிற்கலாம். இங்கே வந்து எர்த் கிராக் எதுவும் வராதான். எவ்வளோ சொன்னாங்க எத்தனை பர்சன்டேஜாக அவளை இந்த நிலநடுக்கம் வந்தால் கூட இந்த இடத்துக்கு எதுவும் ஆகாது அது மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்களாம். மழை வந்தாலும் அதிகம் மழை புயல் அது மாதிரி வந்தாலும் அந்த நீர் ஸ்டே ஆகாத மாதிரி. இதுதான் அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்களா நல்லா இருக்குங்களா. இங்கே ஒரு டீயோட ரேட் எவ்வளோன்னு தெரியுங்களா, 30 ரூபா ஒரு டீயோட ரேட்டு. அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி நம்ம சிவன் டெம்பிள் பக்கம் போகிறோம். அதை ஜூம் பண்ணி பார்க்குறேங்கள அங்கே மேலே எவ்வளோ பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல். இந்த ட்ராவல் விஜயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.